இயேசுவை பிரதிபலிக்கிறதாகவே எடுக்கின்றது. எதை எடுத்தாலும் சத்தியம் என்ற கட்சியை நாம் முதல்ல பார்த்தோம், சத்தியமா இருக்கலாம். நீதியை குறித்து பார்த்தோம், அவருடைய சமாதானத்தை பார்த்தோம், அதை தொடர்ந்து விசுவாசத்தை பார்த்தோம். கடந்த வாரத்துல ரட்சிப்பை குறித்து பேசியிருந்தேன், இந்த வாரம் வார்த்தையை குறித்து பேச போகின்றேன். அப்ப இதெல்லாவற்றையும் இந்த ஆறு காரியங்களையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த ஆறு காரியமும் இயேசுவை பிரதிபலிக்கிறது எனக்கும் உங்களுக்குமாக. அப்ப அவரே இந்த ஆயுதமாக எனக்கும் உங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவி செய்கிற தேவனாகவே இருக்கின்றார். எபேசியர் 6:17 இன்றைக்கு வாசிச்சு அதிலிருந்து நாங்கள் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ ஆவியானவர் நம்மோட கூட இடைப்படுவாராக. ஒரு விஷயம் வாசிப்போமாக, எபேசியர் 6:17. The book of Ephesians chapter 6:17. இரட்சணியமென்னும் தனிச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் கிருபை பாராட்டுக நல்ல தெய்வமாய் இருப்பதனால் உண்மை நன்றியோட துதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு விசு ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, எங்களோட இடைப்படுவீராக. எங்களுடைய சிந்தைகள், எண்ணங்கள், இதயங்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய விளக்கங்களை வெளிச்சங்களை எங்களுக்கு சொல்லித்தரும்படியாக எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமப்பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேதம் கூறுகிறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்றால் தேவனுடைய வசனம் என்று இங்கே அழகாக தெளிவாக கூறுகிறது. நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே பட்டயத்தை குறித்து நிறைய இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. யாத்ராமம் 32:1, 1 Samuel 31:1, 1 Nahum 21, சங்கீதம் 149, இந்த அதிகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் வாசியுங்கள். இப்படிப்பட்ட அதிகாரத்திலே இந்த பட்டயம் என்பது வந்து ஒரு ஆயுதமாக, நேரடியாக ஒரு மனுஷனோட ஒரு மனுஷன் யுத்தம் செய்த ஆயுதமாக இங்கே அதை விளங்கப்படுத்தினாங்க பார்க்கிறோம். உபாகமம் 32, சங்கீதம் 7, 78 வந்து இங்கே ஒரு பட்டயம் கூறப்படுகிறது. இந்த பட்டயமானது தேவனுடைய கோபத்தை குறிக்கின்றது. முதல்ல பார்த்த பட்டயம் வந்து ஆயுதமா இருந்தாலும் இங்கே இந்த அதிகாரத்தில் குறிக்கிற பட்டயம் வந்து தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. சங்கீதம் 57:64, நீதிமொழி 12, இங்கே ஒரு பட்டயம் பார்க்கிறாங்க வரும். இந்த பட்டயமானது சாவு கேதுவான நாவு. நம்முடைய நாமம் வந்து ஒரு பட்டயமாக இருக்கிறதாக இந்த வேதம் தெளிவாக கூறுகிறது. கிதியோனை குறித்து பார்க்கும்போது நியாயபதிகள் 7 கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று இங்கே குறிப்பிட பார்க்கிறோம். ஆனா இந்த எபேசியர் அதிகாரத்துக்கு வரும்போது மாத்திரம் தேவன் சொல்றார் வந்து இங்கே குறிப்பிட இந்த பட்டயமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆவியின் பட்டயம் என்று சொல்கிறோம். அப்ப ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் நீங்களும் கடந்து போற வாழ்க்கையில இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால் இந்த வார்த்தையானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது, செயல்படுகிறது. அப்ப அந்த வார்த்தை எப்படி செயல்படுகிறது, இதனால எனக்கு என்ன லாபம் உண்டு, எப்படி இதை நான் நீங்களும் வந்து அப்ளிகேஷன் அபியாசப்படுத்தலாம் என்று நான் பார்க்க போறோம். இந்த சாயங்கால வேளையில பெரிய வாள் கிடையாது. நாங்கள் பார்க்கிற படங்களிலே பார்க்கிற மனுஷ சண்டை பிடிக்கிற பெரிய வாள் கிடையாது. சின்ன ஒரு கத்திமா இருக்கிறது. அது 18 20 இன்ச் நீளமாக உள்ளது. அவ்வளவு சின்ன ஆயுதமாக இருக்கு. இந்த ஆயுதமானது நேருக்கு நேர கிட்ட வருகிற எதிரிகளை தாக்குவதற்கு இது உபயோகப்படுகிறது. இதுக்கு முதல் பார்த்த எல்லா காரியங்களும் தூர இருந்து வரக்கூடிய காரியங்களை தாக்குறத பார்க்கிறோம். இந்த அந்த ஆயுதம் மாத்திரம் ஒரு மனுஷன் கிட்ட வரும்போது அவனை தாக்குவதற்காக வைக்கப்பட்ட ஆயுதமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கையில உள்ள பட்டயமா இருக்கலாம்,
அல்லது ரோம அதிகாரியுள்ள அல்லது ரோம கோச்சாருள்ள ஒரு பட்டியமா இருக்கலாம். இதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் சொல்ற பட்டியத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் உண்டுன்னு பார்க்க போறோம். சாதாரண மனுஷன் கையில வைத்திருக்க ஆயுதத்தை குத்தினான்னு சொன்னா அதனுடைய சரீரத்தை உருவ குத்தும் போது அது ஊடுருவி கொண்டு செல்கிறது. ஆனா ஆவிக்குரிய பட்டியமானது வேதம் சொல்லுது வந்து உள்ளான மனுஷனை அது வந்து சுகப்படுத்தி அவனுடைய பாவ காரியங்களை வெளியிலே கொண்டு வருதா. அவனுடைய ஆவிக்குரிய பட்டியமானது சாதாரண மனுஷன் உபயோகிக்கிற பட்டியமானது அது காயப்படுத்தி அவனை கொலைக்கு ஏதுவாக மாற்றுகிறது, கொலைகாரனாக மாற்றுகிறது. அது குத்தப்பட்ட அந்த நபர் கொலைக்கு கொலை செய்யப்படுகிறான். ஆவிக்குரிய பட்டியமானது குணமாக்குகிறது. என்னையும் உங்களையும் குணமாக்குறது அந்த ஆவிக்குரிய பட்டியமானது. குணமாக்கி அது உயிர் கொடுக்குதான். சாதாரண மனுஷனுடைய மூலையில வரக்கூடிய உபயோகிக்கிற பட்டயம் கொலைக்கு கொண்டு வருது. இந்த ஆவிக்குரிய பட்டயமானது ஒரு மனுஷனை குணமாக்கி அவனை மேலும் உயர்த்தி உயிர் கொடுக்கிறதாக வேதம் கூறுகிறது. பார்க்க போகிறோம். இந்த மனுஷன் உபயோகிக்கிற பட்டயமானது மனுஷனுடைய யோசனையில அவனுடைய செயல்களிலே அவனுடைய செயல்பாடுகளிலே இயங்குகிறது. ஆனா ஆவிக்குரிய பட்டயமானது தெய்வீக ஆலோசனையின்படி நடக்கிறது. ஆண்டவரே உம்முடைய பாதையிலே என்னை நடத்தும். அப்ப இது தெய்வீக ஆலோசனை கொடுத்து என்னையும் உங்களையும் வாழ்க்கையில் நடக்கும்படியாக எத்தனைக்கின்றது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வந்து பேதுரு வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை பிடிக்க வரும்போது உடனடியாக பட்டயத்தை எடுத்து காதல் விட்டுறான். அப்ப அந்த நேரத்துல மனுஷனுடைய யோசனை இயேசுவை பிடிக்க கூடாது என்று சொல்லி அது காதை வெட்டுகிறான். ஆனா அதுக்கு மேலாக அதே பேதுருவானவர் ஆவியானவர் வந்து இறங்கும் போது மேலூற்றில் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை முற்றாக மாறுபடுகிறது. முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்பதாக இயேசுவை பிடிக்க வந்த பொழுது தன்னுடைய மனுஷியத்துல செயல்பட்ட ஒரு மனுஷன் ஆவியின் பட்டயத்தினாலே நிரப்பப்படும் போது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ஒருபடி உயரும் போது அந்த ஆவியானுடைய நிரப்புதல் வரும்போது அவன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய ஆலோசனை தெய்வீகமாக மாறுகிறது. அவன் வேறுபட்டவனாக மாறுகிறான். மோசை எடுக்கும் போது ஒரு தனிப்பட்ட மனுஷனாக ஒரு தன்னுடைய கையினால ஒரு பட்டயத்தை எடுக்கிறான். ஒரு எகிப்தியனை குத்தி கொலை பண்ணுகிறான். ஆனா அதே மோசே நாட்கள் கடந்தது இன்னும் ஒரு 40 வருஷம் சென்று இன்னும் ஒரு 40 வருஷம் 80 வருஷத்துக்கு அப்பால பார்க்கும் போது அவனுடைய வாழ்க்கையானது எந்த பட்டயத்தால் மனுஷனை குத்தினானோ அதை விட மேலான பட்டயத்தை தேவன் கொடுத்தார். ஆவியின் பட்டயத்தை முழு எகிப்தியரையும் கொல்லும்படியான கிருபையை செய்தார். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் அதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மனுஷன் எடுக்கிற காரியங்கள் வந்து அழிவை கொண்டு வந்தாலும் இந்த ஆவிக்குரிய பட்டயமானது எனக்கும் உங்களுக்கும் உயர்வையும் மேன்மையையும் வாழ்வையும் கொடுக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இதை சொந்த போல வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகிறது. தேவனுடைய ஆவிக்குரிய பட்டயமே எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில உற்சாகப்படுத்துகிறது. இதை உபயோகிப்பதற்கு இந்த மனுஷன் உபயோகிக்கிற பட்டயத்துக்கு மனுஷன் வேண்டும். அவனுடைய கையால ஏதோ தேவையானதா துத்துறதுக்கு உதவி வேணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து வேத சொல்லுது வந்து அந்த அதற்பாடுதான் அது இயங்குமாம், அதுக்கு வல்லமை உண்டாம், அதுக்கு ஜீவன் இருக்கிறதா அந்த வார்த்தைக்கு. இப்ப இந்த ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பதுனால இந்த வார்த்தையால என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்க எப்படி கட்டலாம் நாங்க பார்க்க போகிறோம். இயேசுவை நீங்கள் தெரியும் அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது அவரை சோதிக்கும்படியாக அவர் வனாந்திரத்துக்கு பார்க்கிறோம். அதை குறித்து நான் மேலும் கொஞ்சம் விளக்கமா பேச போறேன் கொஞ்சம் லேட்டாக. அப்பொழுது இயேசு வந்து இந்த ஆவியின் பட்டயத்தை உபயோகித்தார். அதனால ஜெயமோட நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நான் நீங்களும் பார்க்கிற இந்த அருமையான இந்த சாயங்கால வேளையில இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாதபடி ஆவியினுடைய மண்டலத்துல செயல்படுகிற ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்க ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால் நானும் நீங்களும் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஆயுதங்களை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆயுதங்களை உபயோகிப்போம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வந்து தோற்று விடுவோம். அதனால தான் இந்த வேதத்தில் வந்து ஆவியின் பட்டயம் ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம் என்று கூறுகிறது. ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். வாசிக்க போமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 19 அதிகாரம் 15 வசனம். The book of Acts chapter 19 verse 15. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19:15. இங்கே
நானும் நீங்களும் இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எப்படி உபயோகிப்பது என்பதை இங்கே ஒரு சாதாரண விளக்கம் கொடுக்கிறார் பாஸ்கே பொம்மாக பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி ஏதாவது இங்கே பார்க்கிறோம் ஒரு மந்திரவாதி கூட்டத்தார் வருகிறார்கள் இங்கே பவுல் செய்த சில அற்புதங்களை அவனும் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு சில பேருக்கு பிசாசை ஓட்டுவதற்காக இந்த மந்திரவாதி எத்தரிக்கிறார் அப்ப இந்த மந்திரவாதி எத்தரிக்க பொழுது இங்கே பிசாசு பேசுகிறதை தான் பார்க்க போறோம் பொல்லாத ஆவி யார் நோக்கி அந்த மந்திரவாதி நோக்கி ஒரு காரியம் சொல்லுது அவன் சொல்லுது மந்திரவாதி யாரை பிசாசு துரத்த விரும்பினானோ அந்த ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொண்ட முதலாவது அவர்களை மேற்கொள்கிறது பாருங்க நீங்க சரியான முறையில உபயோகிக்காவிட்டோம் என்றால் இந்த ஆவிக்குரிய ஆயுதத்தை ஆவிக்குரிய பட்டயத்தை எனக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்த அதிகாரத்தை நான் சரியாக உபயோகிக்காவிட்டால் வேதம் சொல்லுது வந்து அவர்களை அது மேற்கொண்டது அடுத்தது சேர்ந்தது அவர்கள் நிர்வாணிகளும் நிர்வாணிகள் ஆக்கினது காயப்பட்டவர்களும் ஆகி அவர்களை காயப்படுத்தி அந்த வீட்டை விட்டு ஓடி போன அந்த வீட்டை விட்டு ஓடு நிறைய இடத்துல நடக்கிற காரியம் இதுதான் நான் நீங்கள் சில சமயத்துல தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை சரியான முறையை உபயோகிக்க வேண்டும் அதற்காகத்தான் வேத சொல்வது பவுல் சொல்வார் வந்து நீ ஆவிக்குரிய இந்த பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக் கொள்ளப்பா மற்ற ஐந்து காரியங்களும் நானும் நீங்களும் நிற்பதற்காக இந்த அருமையான மாதங்களிலே என்னையும் உங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே ஓடுவதற்கு இன்னும் எத்தனமாக நிற்பதற்காக மற்ற ஐந்து காரியங்களும் கொடுக்கின்றது ஆனா இந்த ஒரு ஆயுதம் மாத்திரம் நேரடியாக எங்களோட போரிடும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே இந்த ஆவியின் பட்டயமாகிய வேத வசனமானது நேரடியாக எதிர்ப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த ஆவிக்குரிய இந்த மண்டலத்தில் இருக்க நானும் நீங்களும் வந்து கல்வாரி சிலுவையிலே இயேசு வெற்றியை கொடுத்திருப்பதனால் அந்த வெற்றியை வைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும் நான் நீங்களும் சண்டை பிடித்து கல்வாரி சிலுவையிலே நாங்கள் நீங்களும் வந்து அறையப்படவில்லை மறிக்கவில்லை ஆனால் இயேசு எல்லாவற்றையும் முடிந்த என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தவர் அந்த அவர் அடைந்த வெற்றியை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு அதிலே இருந்து போராட வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்ப அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்க நானும் நீங்களும் வந்து ஆவிக்குரிய யுத்தத்துக்கு தயாராக யுத்த வீரர்களாக நான் நீங்கள் இருக்கின்றோம் அப்படியா இருக்கும் போது பெரும்பாலும் நாங்கள் யோசிக்கிற காரியம் வந்து மனுஷன் ஜோசில செயல்படுவது உண்டு அதனால தான் பவுல் எழுதினார் வந்து இந்த போராட்டம் எதுக்கு இல்லையா மாம்சத்தோட கிடையாது ஒரு மனுஷனோட மனுஷன் கிடையாது இதெல்லாம் வந்து குறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானம் முழுவதும் பொல்லாத சேனைகள் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்ப நான் நீங்களும் வந்து முதல்ல பவுல் பேதுரு சொன்ன செய்தது போல அல்லது வந்து மோசே செய்தது போல வந்து மனுஷிகத்துல காரியங்கள் செய்வோமா இருந்தால் நாங்கள் தோற்று விடுவோம் என்னுடைய சிந்தனையில என்னுடைய ஆண்டவரே என்னுடைய செயல்பாடுல நாம் செய்வோமா இருந்தால் தோற்று விடுவோம் அதற்கு பதிலாக ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லும் போது நிச்சயமாக தேவன் என்னையும் உங்களையும் வந்து நிச்சயமா நடத்திய தீர்வாராக வேத சொல்லுது வந்து வாசிக்கமாக 2 Corinthians 10:3-4 வாசிக்கமாக 2 Corinthians 10:3-4 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிற ஜனங்களே கிடையாது எங்களுடைய போர் ஆயுதங்கள் எங்களுடைய போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா போர் ஆயுதங்களும் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா மனுஷனுடைய சிந்தைக்கு ஏற்றபடியா மனுஷனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றவர்களாக இல்லாதபடி அரண்களை நிர்மூலமாக்குறது அதாவது எதிரியுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக கொடுக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் ஆனது வந்து தேவன் போர் போர் ஆயுதங்கள் தேவனுடைய பலமாக இருக்கின்றது அப்ப தேவனுடைய பலமாக இருக்கிறதால் தான் அவர் எழுதுகிறார் வந்து பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் நீங்கள் திராணி உள்ளவனாக இருந்து நிற்கும்படியாக பிசாசினுடைய தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார் பார்க்கிறோம்
வெளிப்படுத்தப்பட்டது, ரெவலேஷனாக வந்தது. அது எதுக்காக கொடுக்கப்பட்டதாம்?
தேவனுடைய மனுஷன் தேறினவனாக தேவனுடைய மனுஷன் நானும் நீங்களும் வந்து தேறின மனுஷனாக இன்னும் முழுமை அடையும்படியாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்னை உங்களை தகுதிப்படுத்துகிற இந்த வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல ஒபீடியன் கீழ்ப்படிவை கொண்டு வந்ததற்கு உங்களை திருத்தது சீர்படுத்தி உங்களை சீர்படுத்தி உங்களை வழிநடத்த இந்த வார்த்தையை சீர்படுத்துகிறது. நீதி அதாவது தேவனோட எப்படி நீங்க இருக்க வேண்டும், தேவனுடைய நீதியை எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளணும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக உள்ளதாக. இதை கூட இங்கே பவுல் எழுதவில்லை, அவர் இதுக்கு மேலான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். சகோதர சகோதரி, மாலை வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு வார்த்தை எல்லோருக்கும் பயப்பட உண்டு வீட்டுல, அது முதலாவது காரியம். இந்த வார்த்தை விளக்கப்படுத்துவோம் செய்தியாக, இரண்டாவது காரியம் இந்த செய்தியை நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டும், நீங்க அறிக்கை செய்யப்பட வேண்டும். உங்களுடைய போராட்ட வேளைகளிலே ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீ வாயால் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவதுதான் ஆவிக்குரிய யுத்தம், அதன் ஆவிக்குரிய போராட்டம், அதன் ஆவிக்குரிய பட்டயம். அந்த இடத்துல அந்த தேவ வசனம் உங்களுக்கு செயல்படுத்துகிறது. இதை சாதாரண கார்ல வச்சீங்கன்னா ஒண்ணு செய்ய போக கிடையாது, இதை சண்டையில வந்து கேட்டு போனீங்களா ஒண்ணு செய்ய போகிறது. அதை எந்தெந்த இடத்துல நீங்க உபயோகிக்கிறீங்களே பிரயோஜனப்படுத்துறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கும் உங்களுக்கும் யுத்தத்துல ஜெயம் கொடுக்கிறதாக இருக்கிறது. இப்ப இயேசுடைய பார்க்க போகிறோம். இயேசு வந்த பொழுது ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போனார், பிசாசுனால் சோதிக்கப்பட்டார். பார்க்கிறோம் எல்லாம் தெரியும், லூக்கா 4 அதிகாரத்துல மத்தேயு 4 அதிகாரத்துல சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய நிலைமை வந்து எல்லோருக்கும் தெரியும், இயேசு நிலைமை வந்து நல்ல பசியாக வருகிறார். ஒரு மனுஷனுக்கு அந்த இடத்துல தேவை இருக்கிறது, அவர் மனுஷத்துல இருக்கிறார். 100 விதம் மனுஷனாகவும் 100 விதம் தெய்வமாக வந்த தேவன் தான் இயேசுவை பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷத்தை இருக்கும்போது 40 நாள் ஒன்று சாப்பிடாம இருந்த ஒரு மனுஷனுக்கு பசி இருக்கிறது. அப்ப பசி இருப்பதனால் அந்த தேவையை இங்கே பிசாசாக பார்க்கிறான். உடனே சொல்றான், இயேசுவே நீமாக்கு பசியா இருக்கிறது, இந்த கற்களை நிரப்பமாக மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்ட சொல்றவர் சாப்பிடவில்லை, அவருக்கு தெரியும் இந்த சோதனை எங்கேருந்து வருகிறது. உடனடியாக வார்த்தையாலே பார்த்து சொல்றார், என்ன சொல்றார் வந்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தைக்காக பிழைப்பான், ஆகவே நீ பின்னாலே போன்னு சொல்லி அந்த சாத்தானை பார்த்து இது எழுதப்பட்டிருக்கிறதே, இதோடு எழுதப்பட்ட வார்த்தையை கொடுத்தவர்கள் பேசுகிறார். அங்கே இங்க போராட்டம் வர்றது, போராட்டத்தை செயற்படுத்துகிறார், வாயால் அறிக்கை செய்கிறார். பழைய ஏற்பாடு உள்ள ஒரு வசனத்தை இங்கே கோட்பாடு காட்டி அங்கே இயேசு பேசுகிறார். இங்கே யுத்தம் வருகிறது, அதை எடுத்து அவர் ஆவியின் பட்டயத்தாலே இங்கே வேத வசனத்தினாலே போராடுகிறார். அதோட பிசாசு போகவில்லை. ரெண்டாவது காரியம் அதை காண்பிக்கிறது வந்து, இங்கே வாரம்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ணுது, நீ என்னை கொண்டு போய் மேல கொண்டு போய் காண்பிக்கிறது, கொண்டு போய் மலையில கொண்டே காண்பிக்கிறது, கொண்டே காண்பிச்சு அங்கே இருந்து நீ குதியும், உன்னை தூக்குவதற்கு அங்கே ஆயத்தமாக விசுவாசம் வேதத்தை கொடுக்குது, சங்கீதத்தில் பேசுது. அப்ப என்ன சொல்லுது, நீ குதியும் உன்னை தூக்குவதற்கு தேவதூதர் ரெடியாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் வந்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனை நீ டெஸ்ட் பண்ண தேவையில்லையப்பா, நீ நிச்சயம் செய்யப்படாது. மறுபடியும் கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாகாமே. இங்கே வார்த்தையில சொல்றார் வந்து சொன்ன உடனே சொல்லுது, அப்பொழுது பிசாசானவன் இயேசுவை விட்டு சென்றான்னு போட்டிருக்க. சகோதர சகோதரி, நீ வார்த்தை வைத்திருக்கலாம், நீ வீட்டுல 15 பைபிள் வைத்திருக்கலாம், அல்லது பைபிள் பிரிண்ட் பண்ற கம்பெனிக்கு நான் ஓனரா இருக்கலாம், அது உன்னை ஆவிக்குரிய பட்டயத்துல ஆவிக்குரிய போடுறது ஜெயம் கொடுக்க போறது கிடையாது. அல்லது வார வாரமான செய்தியை கொண்டு நீ போயிருக்கலாம், நல்லது நல்ல காரியம் தான், அது உன்னை ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் ஒன்று மாற்றாது. அதை சரியான ஒரு நீ வந்து உபயோகிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏனென்றா இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ற வாசிப்போமாக, எப்படி 4 அதிகாரம் 12 வசனத்தை கேட்போம்,
The book of Hebrews chapter 4 verse 12. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு தேவன் சொல்ற வாசிக்க போமாங்க. எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய இந்த வார்த்தையால எனக்கும் உங்களுக்கும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டது தேவ ஆவியானவராலே தேவனுடைய மனுஷனாலே எழுதப்பட்ட வார்த்தை அது என்னவாம் இந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது ஜீவன் அதுக்கு உயிரும் இந்த வார்த்தைக்கு நீ சாவுக்கு எதுவான இருக்கும் போது நீ மடியில் இருக்கும் போது நீ கீழே விழுந்து உனக்கு எல்லாம் வாழ்க்கை எல்லாம் முடிந்து அந்த போற பொழுது இந்த ஜீவன் உள்ள வார்த்தை உன்னை மறுபடி உயிர்ப்பிக்கும் அதை நீ அறிக்கை செய்யப்பட வேண்டும் எந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு பார்த்து அந்த வார்த்தையை கோட்பாடு பண்ணி நீ ஜெபிக்கும் போது தேவசொல்ல வந்து இந்த வார்த்தையானது அதுக்கு ஜீவன் உண்டு அது வல்லமை உள்ளது அது பவர் டைனமோல இருந்து வர்ற பவர் வந்து நின்றுடும் ஆனா இந்த வார்த்தையில வர்ற பவர் வந்து எப்பொழுது நிற்காத வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டியத்திலும் கற்கானதாக எந்த கூரான பட்டத்தை மனுஷன் உபயோகிக்கிற எந்த கூரான பட்டத்தை பட்டயத்திலும் இருபுறமும் கற்குள்ளது பேசுகிற என்னையும் அது குத்தும் கேட்டுக்கொண்டு உங்களையும் அது கிளீன் பண்ணும் ரெண்டு பக்கம் உள்ளது ரெண்டு பக்கம் ரெண்டு பேரையும் கொடுக்கக்கூடியது நான் சொல்லும் போது நான் வார்த்தை நான் திருந்தா விட்டேன்னு சொன்னா அந்த வார்த்தையை பேசி எனக்கு பிரயோஜனம் கிடையாது அவன் பேசுற நான் சரியா இருக்க வேண்டும் கேட்டுக்கிற நீங்களும் உங்களும் அது வந்து போராட்டத்தில் அதே ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தம் செய்ய எனக்கும் உங்களுக்கும் இப்படி வல்லமை உள்ள வார்த்தை இருக்கிறது அது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவப்படுத்தக்கூடியதான் என்ன செய்யணும் உருவப்படுத்தி இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது வகை இருக்கிறது வேதனை ஸ்லைஸ் பண்ணுமா சாதாரண எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஸ்லைஸ் பண்ணா உள்ள என்ன இருக்குதா காட்டும் ஆனா வார்த்தை சொல்றது வந்து சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்யுமா ஸ்லைஸ் பண்ணி கொடுப்போம் அவன் பார்த்தது இதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் இந்த வார்த்தையை அந்த ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கணும்னு போட்டுரு சகோதர சகோதரி மாணவர்களில் இவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தையை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலையும் தேவனுக்கு ஜெயம் கொடுப்பாராக இந்த வார்த்தை வடிவாக வந்தவர் ஆவியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவன் இருந்தது இந்த வார்த்தையே தேவனாக இருந்தார் அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபைகளாலும் அன்பாலும் வெளிப்பட்டார் சொல்லுது அப்ப இந்த வார்த்தை இயேசுவா இருப்பது ஆண்டவரே அவரை சுமந்திருக்கிற நான் எனக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன பலப்படுத்த வேண்டும் இந்த வார்த்தை முதல்ல ஆவிக்குரிய போராட்டத்தில் நாங்கள் போராடுறதுக்கு முன்பதாக இந்த வார்த்தை என்னென்ன செய்கிறேன் பார்த்து விட்டு நாங்கள் போக போறோம் இந்த வார்த்தையை குறித்து பல இடத்துல பல விதமான கோட்பாடு வேதம் எழுதப்பட்டிருக்கு ஒரு இடத்துல போட்டிருக்கு இந்த வார்த்தையானது கண்ணாடி போன்றதா எந்த இடத்துல போட்டிருக்கு இந்த வார்த்தை குறித்து யாக்கோபுல போன்றிருக்கு வந்து யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல வந்து வார்த்தையானது வந்து கண்ணாடி போன்றதான் ஒரு மனுஷன் கண்ணாடியே தன் முகத்தை பார்த்து விட்டு அதை சரி செய்யாம போவானா இருந்தால் அதே போல இந்த வார்த்தையும் கேட்டு விட்டு நீ ஒன்றும் செய்யாவிட்டா இருந்தால் ஒன்றும் செய்யா போவாவா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனம் இல்லை என்று இந்த வார்த்தையை வந்து கண்ணாடி போல எழுதப்பட்டிருக்கு ஆனா அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அதை யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல 21-24 வசனங்களை விட்டு வாசித்து போகும்போது அங்கே போன இந்த வார்த்தையானது உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாக ஒரு வார்த்தை வருகிறது அப்ப அந்த திருவசனம் வேதங்கள் வந்து எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதா இருக்கிற உங்கள் ஆத்மாக்கில ரட்சிக்க வல்லதுமா இருக்கிற வசனம் வந்து போட்டிருக்கு அப்ப இந்த வசனமானது உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்குதா அப்ப நாட்டப்பட்டிருக்கிற இந்த வசனம் வந்து என்ன செய்யுமா நிலையாக இருக்க வேண்டும் இது நிலையில்லாமல் நாட்டப்பட்ட வந்து வெளியில விழுந்துடுமா இருந்தால் அதனால் அந்த வித்தானது அந்த விதையானது அந்த தேவனுடைய வார்த்தையானது சரியாக இதயத்திலே ஊன்றாவிட்டால் சில காரியங்கள் நடந்து விடும் அப்ப இந்த உள்ளத்திலே இந்த வார்த்தை நிலையாக நிற்கும் போது வேத சொல்லுது சங்கீத முதலாம் அதிகாரத்துல அவர்கள் வந்து நீர்க்கா ஓரமாக நடப்பட்ட மனுஷருக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர் செய்வ காரியம் எல்லாம் வாய்க்கும் என தேவன் ஆணித்தனமான வார்த்தை கொடுத்தார்
எரேமியா புத்தகம் 17 ஆம் அதிகாரம் சொல்றாங்க வந்து அவர்கள் தண்ணீர் ஆண்டை நடப்பட்ட மனுஷர் இதயத்திலே வார்த்தையை சுமந்திருக்கிறவர்கள் நாட்டப்பட்ட ஜனங்கள் வந்து தண்ணீர் ஆண்டை நடப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் காலம் தப்பாதபடி வெயில் என்றான பனி என்றான விந்தர் என்றான ஓட்டம் என்றான ஸ்பிரிங் என்றான காலம் தப்பாதபடி அவருடைய வாழ்க்கையில் அவர் கனி கொடுப்பார்களாம் அப்ப இந்த வசனத்தைத்தான் 1 யோவான் 2 அதிகாரம் 24 வசனம் சொல்லுது ஆதி முதல் நீங்க கேட்ட இந்த வார்த்தையிலே நீங்க நிலைத்திருங்கள் நிலைத்திருப்பீர்களா இருந்தால் அப்படிப்பட்ட ஜனங்கள் வேதம் சொல்லுது வந்து அவர்கள் குமாரர்களும் பிதாவிலும் நிலைத்திருப்பார்கள் அப்படி நிலைத்திருக்கும் போது வந்து வேதம் சொல்லுது வந்து ஒரு வசனம் வாசிக்கும் அதை மட்டும் வாசிக்க போறோம் யோவான் 15 அதிகாரம் 7 மட்டும் வாசிக்கும் ஒரு மனுஷன் இந்த நாட்டப்பட்ட இந்த வசனத்தை அவன் இதயத்திலே நாட்டப்பட்டு அவர் இந்த வார்த்தையில ஒரு மனுஷன் நிலைத்திருப்பானா இருந்தால் இங்கே தேவன் ஒரு வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்ன வார்த்தை கொடுக்கிறார் யோவான் 15 அதிகாரத்திலே ஜான் சாப்டர் 15 வெர்சஸ் 7 அண்ட் 8 ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிப்போமாக நீங்கள் என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்திலும் நாட்டப்பட்டதாக நிலைத்திருந்தால் என்ன நடக்குமா நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் முதலாவது நீங்கள் கேட்கிற ஜெபம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எதை கேட்கிறீர்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அதனால்தான் போன வாரம் பாருங்க சொன்ன வந்து யார் யார் ரட்சிப்படைந்தார்கள் அவர்கள் மாத்திரம்தான் தேவ சமூகத்திலே போக முடியும் இங்க பேருந்து வந்து நீங்கள் என்னிலும் இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கேட்பது எவைகளோ அவைகள் பெற்றுக் கொள்வீர்கள் அதோட முக்கிய அடுத்த வசனம் சொல்லுது நீங்கள் விதித்த கனிகளை கொடுக்கும் அது மாத்திரமல்ல நீங்க கேட்டுக் கொள்றதை பெற்றுக் கொள்றது மாத்திரமல்ல நீங்கள் நிறைவான கனிகளை தேவனுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் காலம் தப்பாதபடி நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என் பிதா மகிமைப்படுவார் அதனால தேவன் மகிமைப்படுவார் மகிமை அடைகிற தேவனாக மகிமை அடைவார் நீங்கள் புறஜாதி மக்கள் மத்தியிலே என் நிமித்த நீங்கள் மகிமை அடைகள் ஒரு இடத்த சொல்றாரு வந்து ஒரு இடத்த சொல்றாரு வந்து நீங்க புறஜாதி மக்கள் மத்தியிலே என்னுடைய நாமத்தை தோசிக்கப்படுறீர்கள் அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசமானது கொண்டு ஒரு மனுஷன் வசனத்திலே வாழ்வானா இருந்தால் அவன் வசனமான இந்த வார்த்தையான ஆவியின் பட்டியமான இதயத்தோட கலந்திருக்குமா இருந்தால் கேட்கிற எதுவும் பெற்றுக் கொள்ளப்படும் அவன் கனி கொடுப்பான் பிதா மகிமைப்படுவார் அதோட நிக்கல கடைசியாக முடியுது எனக்கும் சீசரா இருப்பீர்கள் எனக்கும் நீங்கள் சீசரா இருப்பீர்கள் அவ சீசரா இருக்க வேண்டிய தகுதியை இங்க தேவன் சுட்டி காட்டுற இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலமே உண்டு வேதம் கூட நாங்கள் பார்க்கிறோம் இந்த வார்த்தையைத்தான் இயேசு ஹோமையாக எடுத்து சொல்றாங்க நேற்று வந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் வந்து அந்த சிஇஓ தோனி வந்து அழகாக இந்த வார்த்தை குறித்து பேசினார் இதுதான் நான் இன்றைக்கு பேச போகணும்னு தெரியும் இதுதான் நேற்று பேசக்கூடிய சகாரத்தை குறித்து பேசினா அந்த நிலைமை குறித்து பேசினார் அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்க போறதுக்கு வாங்கி தேவன் சித்தமான போராட்டம் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் அங்கே அந்த இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இருக்கிற நிலங்கள் வந்து ஒரு நிலம் குடியா இருக்குமா இருந்தால் அதனுடைய எல்லையில சுற்று வர வந்து ஒரு சில விதைகள் விதைக்கிறான் அப்ப விழுந்ததுனால ஆக்கள் நடந்து போற இடம் அதனால சொல்றார் வந்து அது நடப்பாதையிலே விழுந்தது இன்னொரு விதியை சொல்றார் வந்து அவர் அந்த விதியானது வீசும் பொழுது வந்து கொஞ்சம் உள்ளுக்கு விழுந்த எங்க விழுந்திருக்கும் கல்லுகளுக்கு விழுந்துச்சு அப்ப அந்த அந்த கல்லுகள் வைத்திருந்த நிலத்துக்கு அடுத்த பக்கத்துல நிறைய முட்கள் இருக்கும் ஏன்னா அந்த இடம் எல்லாம் கிளீன் பண்ண முடியாது இங்க உள்ள நாட்கள் போல லோங்கூர் எல்லாம் கிடையாது நாட்கள்ல அப்ப அதனால வந்து புண்ணுகள் செடிகள் இருப்பதனால அந்த கிளீன் பண்ண ஒரு சிறு இடத்தை மாத்திரம் அவர்கள் பண்படுத்தி அங்கே விதைச்சிருப்பார்கள் அப்ப நான்கு வார்த்தை இயேசுனார் வந்து ஒன்று கொஞ்சம் வெளியில விழுந்தது வணிகர்கே ஒன்று கற்களுக்கே விழுந்தது இன்னொன்று கொஞ்சம் உள்ளுக்கு வந்துடுது உள்ளுகளுக்க விழுந்துச்சு அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல விழுந்தது இந்த நாலு காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறார் இந்த வார்த்தையானது எவ்வளவு வல்லமை உள்ளது எதனால அந்த வார்த்தை கேட்காம போயிட்டுது அதிகாரம்
விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதை விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. அது வழியருகே மிதிக்கும் போது ஜனங்கள் மிதிப்பார்கள், மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து பாருங்க. உதாரணமாக ஒரு இடத்துல போறீங்க, யாராவது ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்கறீங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் போற ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்காங்க? 12 வசனம் அதே அதிகாரத்துல படியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவர்களாக காதல் இருக்கு, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு பிசாசானவர் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். ரட்சிக்கப்படக்கூட இல்ல, அந்த விசுவாசிக்க நான் என்று ஜோசிக்கும் பொழுது பிசாசு வந்து இந்த வசனத்தை திருடி கொண்டு போயிடுவாங்க. அப்ப அதனால அங்க வந்து ரட்சிப்பு ஏற்படவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை. ஜீவம் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப முதல் இருந்த மனுஷனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்று முதலாக கேட்டது மாத்திரம்தான் விசுவாசங்கள்ல பிசாசம் குறைஞ்சிட்டு போயிடுது. இவர்கள் சந்தோஷமா கேட்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. என்னன்னா ஆகிலும், ஒரு வார்த்தை ஆகிலும், ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாத படிக்கிறார்கள். தனக்குள்ளே அவனுக்குள்ளே அந்த வேர் சரியாக, அதாவது அந்த இதயத்திலே யாக்கோபு சொன்ன நிலத்தில்லாத படியினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சீசனல் கிறிஸ்தவ கொஞ்ச காலம் ஷோர்ட் டைம் கொஞ்ச காலம் மாத்திரம் அவள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசி நடக்குதான் சோதனை காலத்தில் பின்வாங்கி போனார்கள். டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் வரும்போது அவள் பின்வாங்கி போறார்கள். சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, அப்ப என்ன இயேசு இந்த வார்த்தையை போட்டு விட்டு வர்றாங்க. இது ரெண்டாவது குரூப். மூன்றாவது குரூப் பார்க்க போறாங்க. மூன்றாவது ஆனா வேற சொல்லுது, இப்படி சோதனைகள் வரும்போது சங்கீதம் 119 சங்கீதம் வந்து எத்தனை வசனம் உண்டு? 100 அத்தனை வசனங்களிலே நீங்க பார்க்கும் போது வந்து அவ்வளவு வசனம் வந்து ஒவ்வொரு ஒரு அதிகாரமான உங்களுக்கு வந்து இங்கே ஒவ்வொரு நேரத்திலே நீங்க துன்பப்படுற வேலையில, சந்தோஷப்படுற வேலையில, களிப்பா இருக்கிற வேலையில, வேதனைப்படுற வேலையில, ஒவ்வொரு வேதனை நேரத்திலே வந்து எனக்கும் உங்களுக்கும் வல்லமை கொடுக்குற வசனமாக இங்கே சங்கீதம் 119:51 சொல்லு வந்து சிறுமையிலே ஆண்டவரே எனக்கு நீ ஆறுதல் கொடுக்கிறீர், வரும்போது ஆறுதல் கொடுக்கிறீர், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது ஆண்டவரே, இதுதான் எனக்கு உங்களுக்கு ஆறுதலியப்பட்டேன். அப்ப சோதனை காலத்துல நீங்க வசனத்தை கேட்கறீங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க, ஒரு பிரச்சனை டெஸ்டிங்ல ட்ரையல் வரும்போது விட்டுட்டு போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கும். ஆண்டவரே சிறுமையில நான் இருக்கிற ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, அந்த வார்த்தையான உயிர்ப்பையும் சொன்ன பொழுது தேவன் நிச்சயமாக எனக்கு உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். இப்ப ரெண்டு காரியம் பார்த்தா, மூன்றாவது காரியம் பார்க்க போறோம். 7 சில விதை இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. முள்ளும் நெருக்கி போட்டதா? நெருக்கி போட்ட காரணத்தை சொல்றார் 14 உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறாங்க, கொஞ்சம் விசுவாசிக்கிறாங்க, அர்த்தமா கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஐஸ்வர்ய சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன்படாது இருக்கிறார். அதாவது பழைய வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. இயேசுக்கு முதலிருந்த நிலைமைக்கு எப்படி ஒரு பழைய மனுஷன் புது சிருஷ்டியா மாறுகிறானோ அந்த நிலைக்கு வந்துவிட்டு பழையபடி பழையலை போயிட்டான். என்னது? உலக சிற்றின்பம் ஐஸ்வர்யம் நெருக்கப்படும் போது இது வேண்டாமப்பா, இதை விட மேன்மையானது பழைய வாழ்க்கை என்று ஓடி போனாங்க. வேதசொல்லுக்கு வந்து சங்கீதம் 119:92 வாசிக்கும் போது வேதம் அழகா போட்டுக்கு வந்து என் மனம் இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் ஆண்டவரே என் துக்கத்தை நான் அழிந்து போயிருப்பேன். எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு உலக ஆசை வேண்டும், உலக இன்பம் வேணும் நான் நினைச்சிருந்தேன் ஆண்டவரே, நான் எப்பொழுதும் அழிந்திருப்பேன். ஏன்டா எனக்கு கொடுத்த உயிர் கொடுத்த இந்த வேத வசனம், வேத வசனம் எனக்கு உயிர் கொடுத்தது ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தீர், நான் உம்முடைய ஆண்டவரே, நான் உம்முடைய ஆண்டவரே, என்னை நீர் ரட்சி ஆண்டவரே,
ஆபத்து நேராதபடி இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் தீபமா இருக்கிறதா?
इन पटयम पटय उल्ला मनुष्य मतबे सरीसोड़ इन पार्क्रोण्य विले उयर्शारे संगीत पत्वर वसन नूती पत्वर वसन वार्ते विले मेड़ विले मे मन मिले वार्ते वह पंडिया मुख्य வெல்லம் குடுக்குற அந்த வார்த்தையால சாப்பிறது அத ஆண்டவர் சொன்னார் வந்து மனுஷன் அப்பதான் மாத்திரமல்ல தேவனுடைய வாயால வரக்கூடிய பிரபடிய ஜீவனுள்ள வார்த்தையால ஒரு மனுஷன் பிள்ளை பாண்டா ஆண்டவர் சொல்றார் அதே போல இந்த வார்த்தையானது எனக்கும் உங்களுக்கும் பலம் கொடுக்குற ஏனென்றால் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் உற்சாகப்படுத்துறது இந்த வார்த்தையை குறித்து ஆரம்பத்தில் சிறு குழந்தைக்கு பால் உணவுண்டு போட்டுக்கு வேதம் சொல்லுது இங்க வீட்டு போய் வாசிக்கல ஒன்று பேருல போட்டுக்கு வந்து இரண்டாவது காலத்துல जीरण मरवें उड़क உடைக்கப்பட்டதே இன்னும் உடைச்சி உடைச்சினா கட்டி கட்டி பொருந்தி 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 கட்ட செய்யும் ரெண்டே செய்யும் எதிரியை உடைக்கும் எதிரியை கோட்டை உடைக்கும் இந்த சம்மட்டியான வார்த்தையானது அது மாத்திரமல்ல உடைந்து போக குடும்பங்களை கட்டுவதற்கு உதவி செய்யும் இந்த சம்மட்டி ரெண்டு விதம் இந்த சம்மட்டி செய்கிறது இன்னொன்று வந்து போட்டு வேதத்துல போட்டு வந்து நெருப்பு எரேமியா 20 அதிகாரம் 9 வசனத்துல வந்து நெருப்பு கொப்பையானது நெருப்புன்னா நியாயத்தை பத்தி போட்டுருக்கு அடுத்து வந்து சுத்திகரிக்கப் போகிறார் प्रयोजन क उसे இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது
நான் திருச்சிக்கு சென்ற பொழுது என்னுடைய அண்ணாவுக்கு நான் சென்றிருந்தேன். அவர் இந்துவா இருக்கிறார் வந்து அப்ப அதிகாலை எழுந்துருச்சு நான் வந்து வேதம் மொட்டை மேல போய் வாசிப்பது வந்து ஜெயமந்தம் வந்து அப்ப கேட்டா நீ என்னதான் நீ வாசிக்கான்னு கேட்டாரு. அப்ப நான் சொல்ல வார்த்தையானது ஏற்கனவே சொல்லிட்டேன், குடும்பத்து கட்டதுல இருந்து பிள்ளைய வளர்க்கல இருந்து கணவன் மனை உறவுல இருந்து எப்படி பணத்தை நீங்க சரியாக உபயோகிக்கலாம்னு சொல்லி எல்லாவற்றையும் எப்படி சரீரத்தை பேணி பாதுகாப்பது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தேன்னா அதனால்தான் அதை வாசிக்கிறது ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொன்னேன். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது உண்மைதான், பந்தமே உள்ளது. அதை இப்படியே மூடி வைத்து நாங்க இப்படி சுமந்தோன்னு தெரிய மாட்டா ஒரு ஜீவனம் இல்லை, சாதாரண திட்டமா மாறிவிடும். அதை சரியாக நீங்க புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு கேட்கிற செய்திகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து அபியாசப்படுத்தீங்களா இருந்தால் இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில வந்து ஜெபிக்கிற வேலையில ஒரு காரியம் வருகிற இடத்துல உங்க ஜெபக்குறிப்பு வருகிறதா ஜெபக்குறி வரணும் ஜெபிக்க வேண்டும் பார்த்தா உடனடியாக அந்த வார்த்தை இந்த ஜெபக்குறிப்புக்கு என்ன வார்த்தை ஆண்ட போட்டிருக்காங்க பார்த்து ஆண்டவே இந்த நீ சொல்லி இருக்கிறீர்கள் இந்த இப்படி செய்யும் ஆண்டவன் நீங்க அப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை நிச்சயமாக இருந்து வார்த்தையின்படியே உங்களை நியாயத்திப்பாரு கேட்கிற வார்த்தையின்படி. அப்ப அங்க இந்த வார்த்தையின்படியே எனக்கும் உங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர் விசுவாசம் நியாயம் தீர்ப்பதற்கு ஏமாற்றம் நான் நீங்க இந்த வார்த்தையை வந்து இங்க ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை அவ்வளவு வல்லம் உள்ளதா இருக்கு. ஆண்டவரே இந்த வசனத்தை எடுங்கள், எடுத்துக்கணும், சும்மா வச்சீங்கன்னா பிரயோசனம் கிடையாது, அதை எடுத்து நீங்க இதயத்துல நாட்டப்பட்டவர்களாக இந்த நாட்டப்பட்ட நான் நீங்கள் வந்து மூன்று விதமான நிலத்துல இல்லாத போல ஒரே நிலமாக ஆண்டவரே அந்த நல்ல நிலத்துல விழுந்து உண்மையும் நீதியுமாக நிலத்திலே விழப்பட்டு அது எப்போதும் பலன் கொடுக்கக்கூடிய பொறுமையோட பலன் கொடுத்தா போட்டிருக்கு. வேகமா வளர்ந்தேன்னு சொன்னா ஏதோ கெமிக்கல் போட்டு வளர்ந்தேன்னு அர்த்தம், கெமிக்கல் போடாதபடி சாதாரணமாக அழகாக வளர்க்கும் போது அழகாக வளர்ந்து வரும், அது தேவையான கனி கொடுக்கும். நாங்கள் ஜெப ஓட்டத்தில் இந்த ஜெப வீடுலா இருக்கு, நான் நீங்கள் வந்து ஜெபம் செய்ய வேண்டுமா இருந்தால் ஜெபிக்கிறவளா இருந்தால் அழகை எப்படி எதற்கென்று அடையாளம் கண்டுகொண்டு ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக எனக்கு உங்களும் கிருப கொடுப்பாராக. இந்த அருமையான மாதங்களை உற்சாகப்படுது, இந்த ஜீவனுள்ள வார்த்தை இருபுறம் கணக்குள்ள வார்த்தை, இது ஊனையும் கணக்களையும் ஊடுருவ குத்தக்கூடிய வார்த்தை, ஆவியையும் ஆத்மாவையும் வகையறக்கூடிய வார்த்தை இருப்பதனால் ஒரு விஷய தேவ சமுதாயங்களை ஒப்புக்கொண்ட மாதங்களில எழுந்திருக்க போற எழுந்திருப்போம் ஆகையாவது கர்த்தாவே இந்த அருமையான மாதே வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் போராடும்படியாக அழைத்திருக்கிறீர்கள் என்றுதான் நீர் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து முடித்து நீ ஜெயமுள்ளவனாக ஆண்டவரே பிதாவின் வலது பாசத்தில் எல்லாம் முடிந்த என்று பரிந்து பேசுகிற நல்ல பிரதான ஆசாரியராய் இருப்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே ஆண்டவரே நீர் விட்டு சென்ற அந்த வழிகளை நீர் கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய போராட்டத்துல நாமும் தொடர்ந்து இந்த உலகத்திலே போராடும்படியாக எங்களை அழைக்கிற நல்ல தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ஐயா வெறுமனே இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே கேட்டு விட்டு கடந்து செல்லாதபடி இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்னத்தை கொடுக்கும் என்பது நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளி அமைக்கிறது மாத்திரமல்ல தகுந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்து போராடும்படியாக நாங்கள் ஆண்டவரே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பில் நாங்கள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே இயேசுவே நீர் காட்டி கொடுத்த விதமாக எழுதியிருக்கிறதே 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 என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் சிந்தையிலே ஆண்டவரே அந்த உணர்வு கடந்து வரட்டும் அப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ட்ரையல் அண்ட் டெம்டேஷன் அல்லது காரியங்கள் டெஸ்ட் எல்லாம் வரும்போது ஆண்டவரே தொடர்ந்து உடைய வார்த்தையில வல்லம் உள்ளவளாய் இருக்கும்படியாக அந்த வார்த்தையினாலே ஜெயம் பெற ஜனங்களாக இருக்கும்படியாக சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் அனுப்புகிற வார்த்தை அது வெறுமனே திரும்பாது, அவர் நினைத்ததை செய்து முடிக்கும் என்று தேவன் வார்த்தை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல வார்த்தையை அனுப்பினால் குணமாக்கும் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையினாலே உன்னை ஹீல் பண்ணி உன்னை மறுபடியும் மீள கட்டி உனக்கு உயிர் கொடுத்து அவருடைய போராட்டத்திலே போராடும்படியாக உன்னை மறுபடியுமாக அவருடைய யுத்த சேலைக்கு உன்னை அழைக்கிறார். நீ சோர்ந்து போயிராதபடி ஐஸ்வர்யத்திலும் உலக சிற்றின்பத்திலும் குடும்ப காரியங்கள் நீ சிக்குண்டு போகாதபடி மறுபடியும் அழைக்கிற தேவ சமூகத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? உன்னை படைத்து உனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன் உண்மையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்.
அந்த எதிர்பார்ப்பை வீணடிக்காதபடி கொஞ்ச காலத்தில் அழிந்து போகிற இந்த உலக சந்தோஷத்தை நோக்கி ஓடாதபடி நிரந்தரமான நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் ஜெய கம்பீரமாக வரப்போற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளும்படியாக பிசாசின் செயலோட எதிர்த்து நிற்கும்படியாக எல்லாவற்றையும் செய்து முடித்து திராணி உள்ளவனாக நிற்கும்படியாக என்னை மாற்றுமாண்டவரே. மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது மாற்றிக்கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனோ தான் ஒன்று வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லாதபடி உன்னதமான ஊழியத்தை உங்களை அழைத்தவர் இந்த மகிமை உள்ள ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தவர் மேலானவற்றை நாடுங்கள் என்று சொன்ன தெய்வம் அவரை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது ஒருபோதும் நாங்கள் வெட்கமடைவதில்லை. அவருடைய தம்முடைய மகிமையே எனக்கும் உங்களுக்கும் பங்கு கொடுக்கும்படியாக வந்தவர் அவரோட பங்காளிகளாக ஆளும்படியாக அவர்களை அழைக்கிற தேவன் ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவிக்குரிய பட்டயமாகிய இந்த தேவ வசனத்தை ஆண்டவரே நான் எடுத்து நின்று போர் செய்யும்படியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எதிரி என்னை மேற்கொள்ளும் போது நான் நிற்கத்திராணி உள்ளவனாக இல்லாதபடி மாத்திரமல்ல நான் நிர்வாணியாக ஆண்டவரே தோற்கடிக்கப்பட்டவனாக நீ கொடுத்த ரட்சிப்பின் வத்திரத்தை நான் இழந்து விட்டு ஓடவனாக இல்லாதபடி ஆண்டவரே நீதியும் உம்முடைய கிருபையும் என்னை சுபாக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளைகளை ஒரு விஷயமுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடி வந்த தேவனாய் இருக்கின்றார். திறப்பின் வாசலை நிற்கும்படியாக உங்களை அழைத்திருக்கின்றார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்திலே பரலோகத்தில் எட்டப்படும்படியாக அவர்கள் துவமாக இருக்கிற தேவன் சொல்கின்றார். அவர்கள் அவருக்கு தேவனுக்கு நறுமணமாக வருகின்ற என்று வேதம் சொல்கிறது. அந்த வாசனை கொடுக்கக்கூடிய நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே இருந்து பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்திலே ஒளி கொடுக்கும்படியாக ஒரு விஷயங்களை அர்ப்பணிப்போமா. பழையதெல்லாம் ஒளிந்தன, இதோ புதியவனாக மாறுகிறது, உன்னை புது சிருஷ்டியாக படைத்தேன் சொல்ற தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்தவரை ஒரு விஷயங்களை கடந்த கால வாழ்க்கையை மன்னியும், ஒரு விஷயங்களை சுத்திகரியும், எங்களுக்கு சுகம் கொடுக்கும், இது எங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தாவே ஒரு விஷயங்கள் மேல நீர் கிருபையா இறங்கி ஆண்டவர மறுபடியும் மகிமைகளுக்கு கொடுப்பீராக. சாயங்காலங்களிலே முடி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புப்படுத்துகிறோம். இவ்வளவு நீர் ஜீவன் கொடுத்து எங்களை கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பாண்டவர உம்முடைய ஜீவன் உள்ள பாதையில் எங்களை நடத்தும் ஆண்டவர ஜீவ வசனம் எங்களை நடத்தட்டும். இந்த வல்லமை உள்ள வசனம் எங்களை நடத்தட்டும். அப்பா காரில் நடக்கும் போது எனக்கு ஜீவ ஒளியாக வருகிற என் தேவ வார்த்தையே நான் இயேசுவே ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவரே ஒரு விசேஷித்த ஆவியின் வல்லமை கடந்து வரும்படியாகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்து நிக்கத்தக்க திராணி உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. எந்த விதத்திலும் பிசாசின் தந்திரங்களுக்கு செவி சாய்க்காதபடி அதை இன்னும் கண்டுகொண்டு எதிர்க்கக்கூடிய வல்லமை தேவாபியானவரை குடிப்பீராக. இந்த மாலை வேளையில் இரக்கம் உள்ள தேவனாய் இருப்பதுனால் நீர் மகிமை வல்லமை உள்ள தேவனாய் இருப்பதனால் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
Amen.